أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அந்த வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானம் அகிலம் அனைத்து நறுக்குடையான அன்னலம் பெருமானான வீல் நாயும் செல்லல்லா அலிஸ்வரர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் நல்லற தோழர்கள் மீதும் நம் அனைவரும் மீது என்றென்று நிலவட்டுமாக. இந்த ஃபோன் வச்சுருக்கவங்க அந்த சைலண்டில் போட்டுருங்க, இந்த ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்றது அறிவிக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, புனித மிகுந்த இந்த ஜும்மாவுடைய சிந்தனையாக வறுமை ஒரு சோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை பொறுத்தவரை பல்வேறு சமூக மக்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதிலும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த உலகத்தை அமைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுகின்ற பொழுது சூரத் ஸுஹ்ருஃப் என்கிற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றான். ஒரே அடியாக எல்லாரும் வசதி வாய்ப்புள்ளவர்களாக பணக்காரர்களாக அமைத்திருக்கிறான்னு சொன்னால் கிடையாது. இப்போ எல்லாரும் வசதி உள்ளவங்க, எல்லாம் எல்லாரிடத்தும் பொருளாதாரம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாராரை வசதி உள்ளவர்களாக அல்லாஹ் வச்சிருக்கான், இன்னொரு சாராரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதி குறைந்தவர்களாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். இப்படி வசதி உள்ளவர்களாக இருப்பதும் வசதி குறைந்தவர்களாக இருப்பதும் அல்லாஹ் தான் நிர்ணயித்த ஒன்று என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமணி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 43வது அத்தியாயம் ஸுஹ்ருஃப் 32வது வசனத்திலே, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக்க நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத பில் ஹயாத்தி துன்யா. உமது இறைவன் அருள்படியில் அவர்கள் தான் பங்கிடுகிறார்களா? அல்லாஹ்வுடைய அருள் என்பது மிக விசாலமானது. இது மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பங்கிடுகிறீர்கள், அவர்கள் பங்கிடுகிறார்களா? இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகளை நாமே பங்கிடுகிறோம். யாருக்கு எந்த வசதி இருக்க வேண்டும், எவ்வளவு பொருளாதாரம் இருக்க வேண்டும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவரிடத்தில் எப்படி எவ்வளவு எந்த அளவுக்கு காசுகள் இருக்க வேண்டும், எப்படி சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும், இந்த வாழ்வாக எல்லாத்தையும் நாம் தான் பங்கிடுகிறோம் நல்லா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லி காட்டினோம். அல்லாஹ் சொல்லி காட்டினான், அவர்கள் ஒருவர் மற்றவர்களை பணியாளர்களாக ஆக்குவதற்காக வேண்டி சிலரை விட சிலரின் தகுதிகளை நாம் உயர்த்தினோம். அப்போ ஒரு சாரார் வசதி உள்ளவர்களாக இருப்பாங்க, இன்னொரு சாரார் அவரிடத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக வேலையாட்களாக இருப்பார்கள். அப்போ அவர்களை சார்ந்து ஒருவருக்கு உடைய வாழ்வாதாரம் என்பது இருக்கும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அப்போ எல்லாருமே வசதி உள்ளவர்களாக, எல்லாருமே பொருளாதாரம் உள்ளவர்களாக இருந்தால் யாரும் வேலை பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ உலகத்துடைய சுழற்சிக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவர் மற்றொரு சார்ந்த நிலை இருக்க வேண்டும், அவருடைய பொருளாதாரத்தினுடைய தேடல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையை சொல்லி காட்டிவிட்டு அவர்கள் திரட்டுவதை விட உங்களுடைய இறைவன் தன்னுடைய அருள் தான் சிறந்தது. இந்த உலகத்தில் எத்தனை விதமான பொருளாதாரத்துடைய தேடல்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடுவதற்கான முயற்சி செய்கின்றான், விதமான உழைப்புகள் செய்தும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனு சோதிக்கிறான். எப்படி சோதிக்கின்றான், ஒரு நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம் ஒருத்தர் உயர்ந்த நிலையில் போயிட்டு இருக்கிறாரு, நாம் இவ்வளவுதான் முயன்றும் கூட எவ்வளவுதான் விதமான கண்ண உழைப்புகள் செய்தும் கூட நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்தபடி சொன்னால் சற்று அது குறைவாக இருக்கிறது அல்லது வறுமையின் பிடியை நோக்கி செல்கிறான் சொன்னால் இது அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறான்னு சொன்னால் அல்லாஹ் நான் சோதிக்கிறேங்க. நல்லா ஒரு சோதனை, பொருளாதாரத்து இழப்பு என்பதும் வறுமை என்பதும் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல நபுல் வல்லக்கும் ஷெயும் மினல் ஹவ், பயத்தை கொண்டு சோதிப்பேன். வல நபுல் வல்லக்கும் ஷெயும் மினல் ஹவ் வல் ஜோ, பசியை கொண்டு சோதிப்பேன். நஃப்ஸி மினல் அம்மா, பொருளாதாரத்து இழப்பை கொண்டு சோதிப்போம். வஸ்தமரார், உங்களுடைய கனி வர்க்கங்களை விவசாயங்களிலே உங்களுக்கு இழப்புகளை நாம் தருவோம். ஓ பஷிரி சாபிரின், சோதனையிலே இவர்கள் பொறுமையோடு இருந்தார்களோ, இந்த சிரமங்களில் இவர்கள் பொறுமை காத்தார்கள், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவன் சொன்னால், எவ்வளவு வறுமை வந்தாலும் சரி, எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி, அல்லதின் இதை அசாபத்து முசீபா,
சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர் சொல்வார்கள், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் இந்த உலகத்தை நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடையாது. நம்முடைய சொத்து சுகம் என்பது நிரந்தரமாக நீடித்திருக்கும் என்பது கிடையாது. மாறாக நாம் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லிக்கா உலாயிக்கா அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் ரஹ்மா, அவர் மீது அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இருக்கிறது. உலாயிக்கவும் முகத்தது, அவர்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப சோதனை என்பது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். சிரமங்களின் போது நாம் இந்த சோதனையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பொருளாதாரத்தில் குறைவாக கொடுத்திருக்கின்றான், அல்லது சிரமத்தை கொடுத்திருக்கின்றான். ஒரு ஒரு விவசாயம் செய்வோம், அதில் ஒரு பெரிய இழப்புகள் ஏற்படும், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லது நம்முடைய வியாபாரம் நாம் செய்ய வேண்டும் என்று வியாபாரம் செய்யணும், அது தடங்கள் ஏற்பட்டு அது நஷ்டங்கள் ஏற்படலாம். அதன் காரணமாக நம்முடைய வறுமையுடைய பிடிக்கு தள்ளப்பட்டாலும் கூட பொறுமை மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் இறை தூதர்கள் பொறுமை மேற்கொண்டார்கள். இறைத்தூதர்களை வரலாறு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலான இறைத்தூதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள். சில மனிதர்கள், சில இறைத்தூதர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தர் உள்ளவர்களாக, இறைத்தூதர் சுலைமான் அலி இஸ்லாம், இறைத்தூதர் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தரான அரசர்களாக அல்லாஹ்வுடைய ஆக்கியர்கள். நான் அதே நேரத்தில் ரஹமத்தில் ஆலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வறுமையுடைய கோரப்படியிலே சிக்கவர்களாக தான் சொல்லார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் எவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நமக்குன்னு நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளை வறுமை அவருடைய வரலாறோடு நம்முடைய வரலாறை பார்த்தால், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறோடு அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய சிரமம்லாம் சிரமமே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டியிருந்தார்கள், மா ஷமிஅ அல் முஹம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தில் மூன்று நாட்கள் இறைச்சி உணவு தொடர்ந்து சாப்பிட்டதில்லை. இது ஒரு செய்தி. மூணு நாள் சாப்பிடலாம், எதாவது சாப்பிட்டுக்கலாம். அல்லாஹ் அதே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், இரண்டு பிறையை பார்ப்போம், மூன்று பிறையை பார்ப்போம், எங்கள் வீடுகளிலே அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க, நீங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கணும்னு அர்த்தம், எங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் இல்லைங்கன்னு நினைத்தோம், நல்லா போய் ஹோட்டல், நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். சோழபுரத்தில் இங்கே நல்ல ஹோட்டல், இங்கே அப்படியே கும்பகோணம் பக்கம் போவோம், அங்கே என்ன ஹோட்டல், ஃபேமஸான ஹோட்டல் என்ன. இதுதான் நம்முடைய சிந்தனைகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே அடுப்பு பற்ற வைக்கிறோன்னா சமைப்பதற்கு ஒன்றுமில்லை. என்ன சாப்பிடுவாங்க? அஸ்வதானி, தண்ணீரும் பேரித்த மலத்தை கொண்டு தான் அவருடைய வாழ்க்கை மூன்று மாதங்கள் கூட நடந்திருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆஹா, அல்லாஹ் வறுமை கொடுத்துட்டான். நம்ம அகிலத்தின் அறுபடியாக இருக்கிறோம். நம்ம மூலமாக இந்த உலகத்திற்கு இஸ்லாத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு போதிப்பதற்குரிய இறை தூதராக அனுப்பியிருக்கிறான். குரு கஷ்டம் கொடுத்துட்டான, ரசூலா தளரவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வறுமையை மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இது அல்லாஹ் கொடுத்தான்னு அவர்கள் நம்புனாங்க. இந்த உலகம் என்பது எங்களுக்குரியது அல்ல, நமக்கு தான் வறுமை தான் இருக்கிறது என்பதை உணர்வு புறமாக உணர்ந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். நம்மெல்லாம் பிரபலியமான அந்த வரலாறு நம்மளாம் பார்த்துருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அவங்க ரெல்லாம் வராங்க. வருகின்ற பொழுது அவர் பார்க்குறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயிற்று கட்டில படுத்திருக்கிறாங்க. எழுகிறாங்க, உமரை பார்த்தவுடன் உமர் சலாம் சொல்லிட்டு உள்ளே வராங்க. எழுந்தவுடன் அவனுடைய உடம்புல பார்த்தா, மேனியில் பார்த்தா அந்த கயிறுடைய வடுக்கள் சுவடுகள் தெரிகின்றன. இதை பார்த்தவுடன் உமர் அலியல்லா அவர்கள் அழ ஆரம்பித்துட்டாங்க. அழுகிறாங்க, உமர் ஐயா அழுகுறீங்க? அவர் சொன்னாங்க, ரோம பாரசீக மன்னர்கள் எல்லாம் மிக உயர்வான பட்டு மெத்தைகளிலும் பஞ்சு மெத்தைகளிலும் படுத்து உறங்குகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறீங்களே என்ன அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர், ஓ நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பதற்கு கொட்டுவதற்கு நவித்தோன்னு தங்களுடைய உயிரை விட மேலானவர்களாக நேசித்தார்கள் சஹாபாக்கள். ரசூலா சொல்கிறாங்க, உமரே, அவர்களுக்கு இந்த உலகம் மறுமை நமக்கு இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையான்னு கேட்டாங்க. அப்போ இறைத்துதரவங்க விரும்பி இருந்தால் சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ் எனக்கு தந்திருக்க இது போதும், நான் இதில் நிறைவாக இருக்கிறேன், இந்த வறுமை என்பது சோதனை தான், இந்த சோதனையை நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் உலகத்தில் எவ்வளோ வசதியாக இருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான், அஞ்சு நாள் தொழ மாட்டேங்கிறான், குஃபுல்ல இருக்கா, ஷிர்க்ல இருக்கா, மாம் பெரிய பாவம்.
கிருஷ்ணாவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த வரலாறு நம்ம பார்க்கணும். அது காரூர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் தான், மிகப்பெரிய வசதி உள்ளவன், மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் காரூர். அவ்வளவு வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட அவன் என்ன செஞ்சான் சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யவே மாட்டான். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றார், அவனுடைய ஹசானா பொக்கிசங்கள் இருக்குது அல்லவா, அவனுடைய பொக்கிசங்களுடைய சாமிகளை திறவுகோளிலே சுமப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குமா, சாமியை தூக்கத்துக்கு பெரிய கூட்டம்டா. அவன ஹசானாக்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் வழங்கியிருக்கக்கூடிய அருள்கொடைகள் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும், அவ்வளவு அருள்கொடை வழங்கி இருந்தும் கூட அல்லாஹ்னு கொடுத்த பொருளாதாரத்தை நீ ஜக்காத்து கொடுன்னு தான் சொன்னாங்க. 102% ஜக்காத் நமக்கு, அது போன்ற அவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருந்ததோ அந்த ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நீ தர்மம் செய்யப்பா, நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடு என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், இன்னமா ஊத்தியதுஹு அலா இல்மின், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதாரமாகிறது நான் சிந்தித்து சம்பாதித்தது, நானாக தான் உழைச்சேன், நான் தான் கஷ்டப்படேன், நான் தான் உழைச்சேன், என்னுடைய உழைப்பினால் என்னுடைய சிந்தனைகளால் வந்தது தான், ஆகையினால் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான். மக்கள் பார்க்குறாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்தில் கசஸ் என்ற அத்தியாயத்தில் பஹரஜனா கௌமி பிஸீனத்தி, பெரிய அலங்காரங்களோடு மிகப்பெரிய படை பரிவாரங்களோடு என்ன செய்யறான், வெளியில வரான், காலில்லதின யுரீதுன ஹயாத்து துன்யா, அவன் பார்க்கறான் பிரம்மாண்டமும் பார்க்கிற மக்கள் எல்லாம், நம்ம கஷ்டப்படுறோமே, நம்ம உரிமையில இருக்கிறோமே, கால அல்லதீன யுரீதுன ஹயாத்து துன்யா, யான் லைத்தலனா விசலமா ஊத்தியா காரூன் இன்னுள்ள தூஹத்தின் அழியும், காரூனுக்கு இருக்கிற மனம் இருக்கக்கூடாதா, இவ்வளவு வசதி இருக்காதே, இவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது என்று வறுமையில் உழண்டு கொண்டு இருந்தக்கூடிய அந்த சமுதாயம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இவனுக்கு தான் எல்லாம் பெரிய அவர்களை வழங்கி இருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த அறிவாளிகள் அறிஞர்கள் சொன்னார்கள், வயலுக்கும் சமாபுல்லா ஹைருன் லிமன் ஆமன வஅமில சாலிஹன், அல்லாவை நம்பி ஈமானோடு சாலிஹன் நல்லமல செய்கின்றார்களே அவர்களிடம் அவர்களுக்கு அல்லாவிடம் இருந்ததுதான் இருக்கக்கூடியதான் சிறந்தது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா என்று சொல்லிவிட்டு வளமிழப்பாக இல்ல சாகிறோம். வறுமையிலே சிரமத்திலே எவர்கள் பொறுமையாக இருக்கின்றாலோ அவர்களுக்கு அல்லாவிடத்தில் இருக்கக்கூடியதான சிறந்தது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அல்ல என்ன செய்யறான், அவனை வைத்திரு பொருளாதாரம், அவனுடைய வீடு வாசல் மாளிகைகள் தங்க ஆபரணங்கள் என்னென்ன வச்சிருந்தான் படைபெறுவாரங்கள் ரகசர்னாபிகாரிகி, அப்படியே பூமியில உள்வாங்கிட்டான், அப்படியே உள்ள எழுத்து உள்வாங்கி விட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மா கானல் வமா ஃபமா கான லஹும் மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹும் மின் தூனில்லாஹ், அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இல்லை உள்ள போறானே கையை பிடிச்சி தூக்குவோம், இவ்வளவு பெரிய ஆளு மல்டி மில்லியனர் பெரிய பணக்காரன், யாரும் உதவாத நிலையிலே அவனை செஞ்சான், பூமியிலே உள்வாங்கப்பட்டான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு அது தொடர்ச்சியிலே சில வசனங்கள் கடந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகம் தான் பெருசு, காசு தான் பெருசு, வறுமையில் நம்ம கஷ்டப்படுறோம் என்ன, நீங்க எந்த சிந்தனையும் வேண்டாம், தில்க தாருல் ஆகிரத் நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில், பூமியிலே பெருமை யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை இருக்கிறது, அவர்களுக்கு மரணத்திற்கு பின்னால் கூடிய வாழ்வு இருக்கிறது, அது உயர்வான வாழ்க்கை இருக்கிறது, அதற்காகவே நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வல்ல ஆக்கபத்தில் முத்தகையில் இறையேற்ற முடியவர்களுக்கு தான் நல் முடிவு இருக்கிறது என்பதாக நல்லா சொல்லி காட்டுகின்றான். வறுமையை சகிச்சுக்கணும், கஷ்டம் வரும், சிரமங்கள் வரும், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சோதனை என்பதிலே கவனமாக இருந்து நாம் பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய நற்கூலிகள் வழங்குவார். சஹாபாக்கள் சகிச்சுக்கிட்டாங்க, சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான நபித்தோகம் வருகிறார்கள், சிலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பளித்தான், அவர்கள் உழைத்தார்கள் சம்பாதித்தார்கள், இன்னும் சில பேர் என்ன பார்ப்பது, அவர்களுக்கு வசதி வாய்ப்பும் கிடையாது, உழைப்பதற்கு உள்ள எந்த விதமான வழிவகையும் கிடையாத நிலையிலே திண்ணை தோழர்களாக பள்ளிவாசல்லே படுத்திருப்பாங்க, சஹாபு சுப்பா திண்ணை தோழர்கள் திண்ணையில தான் படுத்திருப்பாங்க, ரசூலா சொல்லக்கூடிய பயானை கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இறை செய்தி அவர்கள் மனநலம் செய்வார்கள், எல்லாம் அவங்க மார்க்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், ஜாஹிலும் அகனியா, அவர்கள் பார்க்கின்ற பொழுது பணக்கார மாதிரி தெரியுமா, ஆனால் அவர்கள் சிரமத்தில் இருப்பாங்க, எந்த அளவுக்கு சிரமம், அவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அபுஹுரைரா ரலியல்லாஹுவர்களும் திண்ணை தோலுக்கு ஒருவர், பசியில கஷ்டத்துல அப்படியே தரையில படுத்துருவார், போறவன் என்ன நினைப்பான், ஆமா இவருக்கு ஏதோ பிரச்சனை போல, இவருக்கு பைத்து முடித்து விட்டது போன்று போல என்பதாக நினைத்துக் கொண்டு அவருடைய பிணரையும் இணைத்து நடக்கக்கூடியவளாக இருப்பார்கள் பார்க்கணும், எல்லா நேரமும் சாப்பாடு கிடைக்காது, எல்லா நேரமும் வசதி வாய்ப்பு இல்லை, அப்போ நான் சொல்லுறேன், நான் பசியில உட்கார்ந்து இருக்கிறேன்,
ரசூலா யா அபா ஹுரைரா வாங்க என்ன பசிக்குதான் ஆமா பசிக்குதல்ல அப்படியே வீட்டில் என்னமா இருக்குது கொஞ்சோண்டு பால் வந்திருக்கு யார்கிட்ட வச்சு இன்னார் உங்களுக்கு அல்லாவுடைய தூதரை உங்களை அன்பளிப்பாக கொடுத்தாங்க பால் என்ன புரிய ட்ரம்மில் கொண்டு கொடுப்பாங்களா இந்த பால் பண்ணைக்கெல்லாம் கொண்டு போகிறேன் அந்த ஒன்றுமே கிடையாது சின்னஞ்சிறிய ஒரு ஒரு பாத்திரத்திலையும் பால் வந்து இருக்கிறது ரசூலா கூப்பிட்றாங்க செல்லமாக கூப்பிட்றாங்க யா அபா ஹிர் அபா ஹிர் இங்கே வா பூனையின் தந்தையை ஹிர்ரண்டா ஹிர்ரத்திலும் பூனை யபா ஹிர் பூனையின் தந்தை வா அந்த திண்ணை தோழெல்லாம் கூப்பிட்டுவா பார்க்குறார் மனசில் இருக்கிறது கொஞ்சம் பால் அது நான் குடித்தாலும் போதும் திண்ணை தோழர்களே பெருமானார்கள் அழைத்து வர சொல்கிறார்களே இது என்ன நடக்க போதோ தெரியலையே இருந்தாலும் அல்லாஹ் கட்டுப்படும் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுவார் இது மாறு வச்சே கிடையாது வாங்க எல்லாரும் வாங்க திண்ணை தோழர் வெயிட் பண்ணுறாங்க இல்லையில அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே வரணும் வாங்க உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இடம் முடிச்சு எல்லாம் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காண்டார் கிட்டத்தட்ட 70 பேர்கள் இருந்தது கொஞ்சம் பால் ரசூலா அபா ஹிர் இங்கே வா ஃபஸ்ட்டு இந்த முதல்ல வலது பக்கம் குடி அவர் குடிக்கிறார் குடித்து தாகமெல்லாம் தீர்கிற அளவுக்கு பாலை குடிக்கிறார் பாலை பொறுத்தவரை ரசூலா சொல்கிறாங்க அது ஒரு உணவுன்னு சொல்கிறாங்க குடிப்பதற்கு பானமாகும் உண்பதற்கு உணவை போன்ற எல்லா சத்தம் அந்த பால் எல்லாரும் இல்லாமல் வச்சுருக்கிறான் பாலை அருந்துகிறார் வயிறு நிரம்புகிறது அபூ ஹுரைரா அவர்கிட்ட வாங்கி அடுத்த கொடுக்குறாரு அவர் வயிறையும் குடிக்கிறார் தாகம் தீர்கிறார் மற்றவரும் கொடுக்கிறார் இப்படியாக எல்லா நபர்களும் சுற்றி முடித்து விட்டு வந்ததற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய கேட்குறாங்க யாபாஹேர் அபாஹேர் யவா இப்போ யார் நீ நான் ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் பலா யார சொல்லலா அல்லாஹ்வுடைய ஆமாம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் நீ குடி அபூ ஹுரைராவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாங்களே பால் கொடுத்த பால் அப்படியே இருக்குது முதல் நபரிடம் கொடுக்கப்பட்ட அளவு அப்படியே இருக்கிறது சுற்றி வருகிறது பால் 70 நபர்கள் கொடுத்து விட்டார்கள் இவர் கடைசியாக நீ நானாக தானே இருக்கணும் ஆமாம் நீ குடி அபூ ஹுரைரா குடிக்கிறார் குடிச்சிட்டியா குடிச்சிட இன்னும் குடி இன்னும் குடிக்கிறார் அபூ ஹுரைரா குடிச்சிட்டியா குடிச்சிட இன்னும் குடி குடிக்கிறார் கடைசியாக அவர் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு மேலே கொஞ்சம் கூட என் வயிற்றில் இடம் இல்லை திரும்ப கொடுத்துறார் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த பாலை அருந்துகிறார் எல்லா நேரம் கிடைச்ச அந்த பால் எந்தாவது கிடைக்கக்கூடிய இந்த பாலுக்காக எந்தாவது கிடைக்கக்கூடிய இந்த உணவுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வழியிலே தங்களை அர்ப்பணித்து வறுமை இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் அல்லாஹ் நம்பியவர்களாக எங்களுக்கு வறுமை தான் முக்கியம் என்பதாக வாழ்ந்தவர்கள் தான் நம்பி தோழர்கள் அதுபோன்று மற்றொரு வரலாற்றை நாம் நீண்ட வரலாற்றை சுருக்கமாக நான் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லா பசியில் வெளியே வராங்க அபூபக்கர் வராரு அபூ ஹுரைரா வராரு என்ன மூணு பேர் பசியாக வாங்க ஒரு தோழர் போகிறாங்க போய் கூப்பிட்றாங்க எங்கே ஒரு இந்த இப்போ தான் போயிருக்காங்க வெளியில் தண்ணி கொண்டு போயிருக்காங்க வந்து ஒரு பார்க்குறாரு மாஷா அல்லாஹ் நல்ல விருந்தாளி எனக்கு வந்திருக்கிறீங்க கஷ்டம் வந்திருக்கிறீங்க வாங்க உட்காருங்க போகிறாரு தோட்டத்திலிருந்து ஒரு பேரித்தன் குலையை அறுத்து வருகிறார் செங்கனி இருக்கிறது செம்பழம் இருக்கிறது எல்லா வகையான பழம் உடைய ஒரு கொத்தில் இருக்குது ரசூலுல்லா சாப்பிட்றாங்க கொஞ்சம் இருங்க போய் ஒரு சின்ன ஆட்டுக்குடிக்கு அறுத்து உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறோம் ஒரு இறைச்சி உணவு நாங்கள் ரெடி பண்ணுறோம் ரசூலுல்லா இருக்கிறாங்க பால் தரக்கூடிய அந்த ஆட்டை அறுத்துறாங்க நல்ல பால் தராத சாதாரண ஆடாக இருங்க போய் அறுத்து கொண்டுட்டு வர இதை சாப்பிட்டு விட்டு ரசூலுல்லா சொல்கிறாங்க இந்த அருட்களை பற்றி நாளை விசாரிக்கப்படும் என்ன பசியில் கஷ்டத்தில் சாப்பிடக்கூடிய இந்த அருள் எல்லாம் சும்மல திசலுன்னு எவ்வளோ இது நான் நினை மறுமையிலே இந்த அருளாக இருந்தாலும் மறுமையிலே எல்லாம் விசாரிப்போம் அதை தான் ரசூலுல்லா சொல்கிறாங்க இத்தனை சூழல் ஜென்னா நான் சுவனத்தை எட்டி பார்த்தேன் அதில் அதிகமானவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் இப்போ நம்ம ஏழ்மை பயப்படுறோம் கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது என்பதாக நாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஏழ்மையிலே இருக்கிறது இது பணக்காரர்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் என்று சொன்னால் வறுமை பற்றி பயம் வருமா கஷ்டத்தை பற்றி உள்ள நம்ம அச்சம் வருமா எல்லாம் சொல்லி காட்டுகிறா துப்புல உன்னை அம்மா அழைக்கும் உன் பொருளாக சோதிப்பேங்கிறான் பல தஸ்மா உன்ன மின்னல்லதீன ஊத்துல் எழுமை ஊத்துல் கிதாப வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முஷ்ரிக்கிலிருந்து இங்கே அதிகமான சுடு சொற்களை நோவினை தரக்கூடிய சொற்களை நீங்கள் கேட்பீர்கள் ஆசனம் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட நீங்கள் பொறுமை மேற்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பொறுமை மேற்கொள்ளக்கூடிய நபர்களைத்தான் எல்லாம் சொல்லி காட்டினா பஷ்ரி சாபிரின் சோதனைகளில் வறுமையிலே கஷ்டங்களிலே பொருளாதாரத்தில் எந்த இழப்பு வந்தாலும் சரி நாங்கள் அல்லாவுக்காக வேண்டுதான் உரியவர்கள் எங்களுக்கு இந்த உலகம் என்பது முக்கியமல்ல எங்கள் வாழ்வதற்கு எது கொடுத்துருக்காங்க தெரியலாம் அல்லது அல்லாமல் போட்டி போகணும் தண்ணீரை கூட இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு இந்த வறுமையெல்லாம் நமக்கு முக்கியமல்ல என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் மேலேயே பார்க்கணும் பார்ப்போம் நமக்கு கீழ் எத்தனை நபர்கள் கஷ்டப்படும் நாம் அவர் ஒரு மாடி வீடு கட்டிட்டோம் கட்டிட்டு போய் பார்ப்போம் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான் அவன் அது மாதிரி கட்டினானா குடிசை இருக்கிறதா இல்லையா ஒரு மழை பெய்தால் அந்த குடிசை வாழக்கூடிய நபருடைய நிலை என்ன இவர்களை விட நாம் பெரிய பணக்காரன்
என்கின்ற அளவுக்கு நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த வறுமை என்பது மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு பாரமானதாக சிரமமாக அமையாது என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய சோதனை எல்லாம் பொறுமையோடு இருந்து இம்மை மரங்களை வெற்றி பெறக்கூடிய بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن